ഹായ് ഫ്രണ്ട്സ്, ഞാൻ ഇന്നൊക്കെ ചെയ്യ പോകുന്നത് കുച്ചിക്കിഴങ്ങ് വേഗ വെച്ചതും മീൻ കുഴമ്പും. അതൊക്കെ മുതലേ കുച്ചിക്കിഴങ്ങ് എടുത്തിരിക്കുന്നത്. കുച്ചിക്കിഴങ്ങ് നല്ല തോല് റിമൂവ് പണി വെക്കോങ്ക. അതുക്കപ്പുറം சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தை தண்ணி கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் குச்சிக்கிழங்கு அது போடணும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணணும். வெந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். அப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு மூடி வச்சிடணும். வெந்ததுக்கப்புறம் வடிகட்டிடுங்க. தேங்காய் 3 ஸ்பூன் எடுத்திருக்க, 5 பல் பூண்டு எடுத்திருக்க, 3 ஸ்பூன் பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்குது. மிக்சி போட்டு அரைச்ச தேங்காய் குச்சிக்கிழங்கி ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கடாய் வச்சு அதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு இந்த எண்ணெய் தான் பெஸ்ட்டு. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 2 வரமிளகு போட்டிருக்கேன். அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை போட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், குச்சிக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ அயல க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சட்டியில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், வெந்தி 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மீன் புளி 2 பீஸ் தண்ணியில் ஊற வைக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தய தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊற வச்சா மீன் புளி போட்டுக்கோங்க. இது குடம்புளின்னு சொல்லுவாங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கப்பு தண்ணி ஊற்றணும். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி அயல மீன் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் 15 நிமிஷம் வேக வைக்கணும். வ
வெந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணணும். அவ்வளோதான் நம்ம மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.